Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோ பாத்தீங்கன்னா இப்போ செக்கி எமுலேட்டர்ல வந்து லோடிங் ஆகுது கொஞ்சம் ஸ்லோவாகும். நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக லோடிங் ஆகிறது தான் பார்க்க போறோம். இப்போ 79 காட்டுது, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற பிறகு 81 காட்டுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை கிளிக் பண்ணி கட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ 79 காட்டுது பாருங்கள், இப்போ 78 பாருங்கள், 77. இப்போ நான் கிளிக் பண்ணி கட் பண்ணினே இருங்க. அது 78 ஏறினாலும் கண்டுக்காதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் நிறைய பேர் செக்கி எமுலேட்டர் விளாட்றாங்க, அதனால் நம்ம இதுமாரி பண்ணு. இங்கே பாருங்கள், இது பக்காக என்ன ஏதுன்னு தெரில. நான் கிளிக் பண்ணி இது பண்ணுற பாருங்கள், எவ்வளோ வேகமாக குறையுது பாருங்கள். அந்த லோடிங் ஆகிட்டுருக்குது பாருங்கள் இப்போ 54. இப்போ விட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 49. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 47 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சம் வேகமாக பாருங்கள். இப்போது 45 தான் இருக்குன்னா டப்பு டப்புன்னு நம்ம கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகும் பாருங்கள். 40. ஸோ இது நான் போய் சொல்ல, இதுமாரி நான் பண்ணி சீக்கிரமாக லோடிங் ஆக வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 40. இப்போ இதுமாரி கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. 38 பாருங்கள், நீங்கள் அப்படியே விட்டாலும் அது ஸ்லோ கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், 8 மினிட்ஸ்னு காட்டுது. இப்போ 37 இருக்கு பாருங்கள். நீங்கள் நான் எதுவுமே கிளிக் பண்ணல பாருங்கள். இப்போ திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 37 தான் இருக்குது. நம்பர் திருப்பி அப்படியே கிளிக் பண்ணுங்கள். 36 அதேமாரி பாருங்கள், கொஞ்சம் வேகமாக குறையுது பாருங்கள். இது பக்கா என்ன ஏதுன்னு தெரில இந்த எமுலேட்டரில். ஸோ பார்த்தீங்கன்னா 32 பாருங்கள், நான் வேகமாக கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு டக்குன்னு இது பாருங்கள், 27 வந்துச்சு பாருங்கள். அதை பண்ணுறேங்க, நாங்கள் கொஞ்சம் அதை குழப்பறேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள். ஸோ பாருங்கள், 18. ஸோ பார்த்தீங்கன்னா 15 பாருங்கள், 12, 10, 7 பாருங்கள், எவ்வளோ வேகமாக குறையுதுன்னு. இந்த ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்னு காட்டும். அதாவது லோடிங் ஆகி முடிச்சிச்சு. எவ்வளோ வேகமாக பாருங்கள், இது நானே கண்டுபிடிச்சது. பார்த்தீங்கன்னா நான் சும்மா பண்ணி இது பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்னு காட்டும், நம்ம கேம் பிளே உள்ள போயிடலாம். பேரண்ட்ஸ் பாருங்கள், வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பாயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் அன்றைக்கி தான் இதில் தான் ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1091 காயின்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி எவ்வளோ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 காயின்ஸு கிட்ட வந்துச்சு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓஹோ, நிறைய பேர் இன்வெட் பண்ணிக்கிறாங்க போலருக்கு. அதனால தான் பக்கு மாரி ஆகி நம்மளுக்கு இப்போ தான் ஸ்பின் ஆகுது போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சின்னு தான் ஸ்பின் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1991 காயின்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 6000 காயின்ஸும் எப்படி போச்சுனே தெரில. பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம எரிச்சலாக ஆயிடுச்சு. என்னடா எப்பா இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீங்களே பாருங்களேன் எவ்வளோ காண்டு ஏறுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 1991 காயின்ஸ் தான் இருக்குது இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்கு போல இருக்குது. அதுமாரி நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 1091 காயின்ஸ் தான் இருக்குது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.